ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை அவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவருடைய நல் நாமத்தினாலே எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய ஊழிய பங்களிப்புகளையும் நாங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக வருகின்ற மாதத்திலே கர்த்தர் சித்தமானால் 150 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. வடஇந்திய மொழிகளிலே பரிசுத்த வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்கள் ஒரு வேதாகமத்திற்கு 250 ரூபாய் வீதம் நீங்கள் கொடுத்து உதவுமாறு உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, மிஷினரிகள் 2 பேருக்கு உடனடியாக மோட்டார் சைக்கிள் வேண்டியிருக்கிறது, மோட்டார் பைக் வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தேவரீர் தந்த இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது என்னோடும் எங்களோடும் பேசும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பிஷப் லாட்டிமர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷர் இருந்தார். இங்கிலாந்து தேசத்திலே 8வது ஹென்றி அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றதான வேளையில் இவர் அங்கே பேராயராக இருந்தார். இந்த 8வது ஹென்றியினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் துன்மார்க்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர் திருச்சபையினுடைய ஒழுங்கை மீறியும் அவர் திருமணம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அதற்கு பேராயர்களுடைய அனுமதியை தேடினார், அதுவும் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்கே அவரை அரசரை எல்லா மத தலைவர்களும் சென்று சந்திப்பது வழக்கம். அவ்விதமாக லாட்டிமரும் அவரோடு கூட அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து அவரை சந்திக்க முடியாக செல்கிறார்கள். அவ்விதமாக சந்திக்கின்ற பொழுது எல்லாரும் விலை உயர்ந்த பரிசுகளை கொடுப்பது வழக்கம். இவரும் தன்னுடைய கையிலே ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். நன்றாக பொதிந்து அதை கொண்டு போய் அவருடைய கரத்திலே கொடுத்தார். அது ஒரு புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டின் அந்த முதல் பக்கத்திலே ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார். வேசிக்களரும் உபச்சாரக்காரரும் ஆண்டவரால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி எழுதி கொடுத்திருந்தார். இதை பார்த்த உடனே அரசனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. ஆகையினாலே அவன் சொன்னான், நீர் இந்த காரியத்திற்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக சொன்னார். அப்பொழுது நானாவது பொது மன்னிப்பு கேட்கதாவது என்று சொல்லி அவர் முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆகையினாலே அரசன் அவருக்கு, அவர் தேச துரோகம் செய்தவர், ராஜாவு குரோதமாக செயல்படுகிறார், புரட்சியாளராக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனையை நியமித்தார். மரண தண்டனையை நியமிக்கின்றதான வேளையில் அவர் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு விரோதமாக சாட்சிகள் எழும்புகின்றன. அவர் கொல்லுவதற்காக ஆயத்தப்படுகின்றதான வேளையிலே மறுபடியுமாய் கேட்கப்படுகிறது, நீ செய்தது தவறு என்று சொல்லுவாய் என்றால் உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டார். மறுத்துவிட்டு அவர் சொன்னார், என் ஆண்டவரோடு கூட இணையும்படியாக நான் செல்லுகிறேன், உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற நீங்கள் இங்கே இருங்கள், நான் என் ஆண்டவரோடு கூட அந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்ற நான் அவரோடு கூட வாழும்படியாக நான் செல்லுகிறேன் என்று சொல்லி சென்றார். அவர் உயிரோடு தீக்கிரையாக்கப்பட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், நாம் நம்பிக்கையை கொண்டாட வேண்டும். நம்பிக்கை, என்னுடைய வாழ்விலே நான் எது வந்தாலும் பரவாயில்லை, நான் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதான நம்பிக்கை, இதுதான் ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாளினுடைய மகத்துவம். அவர் உயிரோடு எழுந்ததனுடைய அர்த்தம் அல்லது உயிரோடு எழுந்ததனுடைய நோக்கம் என்ன? நான் என் ஆண்டவருடைய நம்பிக்கை கொண்டாட வேண்டும். செலிப்ரேட்டிங் ஆஃப் த ஹோப். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய நம்பிக்கை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு நான் கொண்டாட வேண்டும். இது ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் அங்கே நீங்கள் முதல் 14 வசனங்களை நீங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக 14 வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே தான் நாம் ஈஸ்டர் பண்டிகையை நாம் ஆசரித்தோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பண்டிகை கொண்டாடுகிற என்னுடைய வாழ்க்கையிலே நான் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய எந்த விதமான சிச்சுவேஷன்ஸ் அல்லது என்வாயன்மெண்ட் எதுவாக இருந்தாலும், நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற எந்த விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறார், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், என் ஆண்டவர் உயிரோட்டமுள்ளவனாக என்னை மாற்றுகிறார் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. அதைத்தான் இங்கே தீர்க்கனையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற காரியத்தை நாம் அதைத்தான் பார்க்கிறோம். இங்கே நான் பார்க்கின்றதான வேளையிலே இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, 37:2, மகா திரளாய் கிடந்தது எது? எலும்புகள். எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாயிருக்கிறது. எலும்புகள் உலர்ந்த நிலையிலே இருக்கிறது, உலர்ந்து போயிற்று, உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது உயிரற்ற நிலைக்குள்ளாக மாறிவிட்டது. எலும்புகள் உலர்ந்து போகும் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. எலும்புகள் உலர்ந்து போயிற்று, ட்ரைட் அப். இந்த உலர்ந்து போயிற்று என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு, இந்த வார்த்தைக்கு அங்கே நாம் எபிரேய பதத்தை பார்ப்போம் என்றால் யாபஷி. யாபஷி என்றால் அஷேம்டு, டு பி அஷேம்டு, இல்லை என்றால் வெட்கத்துக்குரியது என்று பொருள்படும். ஆம், நான் வெட்கத்திற்குரியவனாக இருக்கிறேன், நான் உலர்ந்து போனவனாக இருக்கிறேன், செயல்பட முடியாதவனாக இருக்கிறேன், நான் வேதனைக்கும் வெட்கத்திற்கும் துக்கத்திற்கும் ஆளானவனாக நான் இருக்கிறேன். ஆம், இந்த உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது நான் குழப்பமடைந்த நிலையில் இருக்கிறேன், ஏமாற்றம் அடைந்த நிலையில் இருக்கிறேன், டிசப்பாயிண்டட், ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஐ எம் விதர்டு, நான் உலர்ந்து போன நிலையிலே இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பண்டிகையை ஆசரித்து விட்டோம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உலர்ந்து போன நிலையில் இருப்பதை போல உணர்கிறேனோ, ஒருவேளை நான் என் ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கின்ற பொழுதும் நான் குழப்பமடைந்த நிலையிலே நான் காணப்படுகிறேனோ, ஏமாற்றமடைந்தவனாக இருக்கிறேனோ, மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விடுவதைப் போல என் வாழ்க்கை உதிர்ந்த ஒரு வாழ்க்கையாக, காய்ந்து போன சருகை போல காணப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், தேவன் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உலர்ந்து போன எலும்புகள், ஜீவனற்ற எலும்புகள், ஒருவேளை அந்த போன் மோரோ என்று சொல்லுவார்கள், அந்த எலும்பிலே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றானது கம் முழுவதுமாக நீ ஒருவேளை உலர்ந்து போன ஒரு அனுபவத்தில் இனி நம்பிக்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நீ காணப்படுகிறாயோ, உன்னுடைய காரியங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உன்னை தடை செய்து விடுகிறதோ, ஒருவேளை உன்னுடைய பழக்க வழக்கங்கள், பொல்லாத உறவுகள், தீய பழக்க வழக்கங்கள், ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் உன்னை உயிரற்றவனாக, உன்னை வெட்கத்துக்குரியவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறதோ, உன்னை குழப்பமடைந்த சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறதோ, தேவனுக்காக வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு நிலையிலே நீ காணப்படுகிறாயோ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்டு. என்ன கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என்று நீ சொல்லி அவருடைய பாதப்படியிலே வருகின்ற பொழுது உன்னுடைய உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையை என் ஆண்டவர் உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆம், குழப்பமா, ஏமாற்றமா, ஒருவேளை யாரோடும் பற்று பாசம் இல்லாத ஒரு உலர்ந்து போன ஒரு நிலையிலே நீ இருக்கிறாயா? கர்த்தர் இந்த வேளையிலே ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து, மகனே மகளே என்னிடத்திலே வா, உன் வாழ்க்கையை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், என் ஆவியை உனக்குள்ளாக ஊற்றுவேன், நீங்கள் பலனடைந்து திடனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம், உன்னுடைய உலர்ந்து போன வாழ்வை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் உண்டென்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நோக்கிப்பார், உன்னை உயிர்ப்பிக்கும்படியாகவே அவர் உன்னிமித்தமாய் பாடுகள் பட்டு அவமானப்பட்டு வேதனை அடைந்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு மூன்றாம் நாளிலே மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறார். எதற்காக? உன்னை உயிரோட்டமுடையவனாக்குவதற்காக, உனக்கு உயிர்ப்பிக்கும் ஆற்றலை உனக்கு கொடுத்து உன்னை தன்னோடு கூட அந்த உயிருள்ளோருடைய தேசத்திலே வாழ வைக்கும்படியாக தேவன் உயிரோடு இருக்கிறார்.
அவரை நோக்கி பார்க்க மாட்டோமா? அதுதான் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பண்டிகை கொண்டாடுவதனுடைய ஒரு தலையாய கடமை, தலையாய நோக்கம், தலையாய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஆம், என் ஆண்டவர் எலும்பாய் உலர்ந்து போன என்னை என் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த எலும்புகள் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படும்? உலர்ந்து போன, இல்லை என்றால் உலர்ந்து போன ஒரு நிலை மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்பிக்கையற்று போனதாக இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை போய்விட்டது. ஆண்டவரை பின்பற்றின மக்களுக்கு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை வருமா? வரும். 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட அவருடைய அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள், அவரோடு புசித்தார்கள், அவரோடு நடந்தார்கள், அவரோடு தூங்கினார்கள், அவருடைய ஊழியங்களிலெல்லாம் பங்கு பெற்ற சீடர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். எங்களுடைய நம்பிக்கையே அற்று போய்விட்டது, எங்களுடைய நம்பிக்கை அற்று போய்விட்டது. இங்கே நம்பிக்கை என்ற இந்த பதத்திற்கு அங்கே நாம் எபிரேய வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், இணைப்பின் கயிறின் வாழ்க்கையிலே அறுக்கப்பட்டு விட்டது. இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய உயிர் நாடியே போய்விட்டது. எவ்வளவு பரிதாபமான நிலை! ஆண்டவரோடு நடந்தவர்கள் இங்கே கலக்கத்திலே, குழப்பத்திலே நடந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் குழப்பத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வாய் உச்சரிக்கிற வார்த்தை என்ன? அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். அந்த நம்பிக்கையே அற்று போனோம், நம்பிக்கையை இழந்து போனோம். எங்களுடைய இணைப்பின் கயிறு, இல்லை என்றால் எங்களுடைய நம்பிக்கையின் ஊற்று, எங்களுடைய நம்பிக்கையின் ஆடி எங்களை விட்டு கடந்து சென்று விட்டது. அருமையானவர்களே, இதைத்தான் அன்றே சமுதாயம் எதிர்நோக்கி இருந்தது. இவனை கொன்றுவிட்டால் இதோடு முடிந்துவிடும் சகாப்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எதிரிகள், யூத தலைவர்கள், மத தலைவர்கள், ரோம அதிகாரிகள் அனைவரும் எண்ணினார்கள். ஆகையினாலே தங்களுடைய பணி முடிந்த உடனே சிலுவையில் அறைந்து கொன்று முடிந்து அங்கே கல்லறையிலே வைத்து அதற்கு முத்திரை போட்ட உடனே ஒரு நிம்மதி பெருமூச்சு அவர்களுக்கு இருந்தது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, கயிறை அறுத்து விட்டோம், உயிர் நாடியை நாங்கள் துண்டித்து விட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனின் அதிபதி, ஜீவனை உருவாக்குகிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை காக்கிறவர், ஜீவனுள்ளவருடைய தேசத்திற்கு அந்த ஜீவனை கொண்டு செல்லக்கூடிய கர்த்தர், அவர் அறுபட்டவனுடைய வாழ்க்கையை இணைக்க ஆவலோடு கூட இருக்கிறார். என்னோடு இணைக்கப்பட மாட்டாயா என்று சொல்லி காத்திருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே, உன் ஒருவேளை ஆன்மீக வாழ்க்கையிலே, சரீர வாழ்க்கையிலே நீ நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே காணப்படுகிறாயோ? நம்பியிருந்த ஒரே நம்பிக்கையற்று போய்விட்டது. இனி யார் எங்களுக்கு உதவுவார்? இனி யார் எங்களுக்கு சிலாக்கியத்தை கொடுப்பார்? யார் எங்களை ரட்சிப்பார்? யார் எங்களோ வழி நடத்துவார்? திகைப்பு, கலக்கம், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு பாதையிலே நீ சென்று கொண்டிருக்கிறாயா? உயிர் தெழுந்த ஆண்டவர் ஏதோ உயிரோடு இருக்கிறார், ஏதோ சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் அருகிலே நிற்கிறார். கண் நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். உன்னுடைய நம்பிக்கை, இல்லை என்றால் அறுப்புண்டு போன உன்னுடைய நம்பிக்கை, அறுப்புண்டு போன உன்னுடைய நம்பிக்கை, அங்கே ஆண்டவர் இணைக்கக்கூடியவராக இருக்கிறார், இணைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒட்டப்படுவதற்கு, ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு அவரிடத்திலே ஓடி வருவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை ஜீவனோடு இருக்க வேண்டும். என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருப்பதனுடைய நோக்கம் அதற்குத்தான். ஜீவனுள்ள ஒரு மரமாக நான் இருக்க வேண்டும் என்றால், உயிருள்ள மரமாக இருக்க வேண்டும் என்றால், அதிலே கனிகள் காணப்பட வேண்டுமே. அருமையானவர்களே, என்னிடத்திலே கனி இல்லை, என்னிடத்திலே கனி இல்லை, நாங்கள் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். பிரதான மரத்திலிருந்து நாங்கள் வெட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறோம். காய்ந்து போய் தூர கொட்டப்படுவதற்கும், ஒருவேளை எரிக்கப்படுவதற்கும் தான் நாங்கள் பாத்திரர்களாக இருக்கிறோம் என்ற சூழ்நிலை நமக்கு இருக்கும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். நான் சரியாக என் ஆண்டவரோடு இணைக்கப்படாமல் நான் இருக்கிறேனோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இணைக்கப்பட்டும் தொடர்பில்லாத ஒரு நிலையிலே நான் இருக்கிறேனோ? இணைக்கப்பட்டிருக்கிறேன், மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது,
தொடர்பு அங்கே இருந்தால்தான் அது என்ன செய்யும், வெளிச்சம் வரும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் காணப்படுகிறேனோ? ஒருவேளை தோற்றத்திலே நான் எல்லாம் உடையவனாக நான் காணப்படுகிறேன், கனி இல்லை, மாய்மாலம், ஒருவேளை உலகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை, இந்த உலகத்திற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், யோக்கியனாக இருக்கிறேன், பரிசுத்தவானாக இருக்கிறேன், தயாள பிரபுவாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே கனி இல்லையே, ஜீவன் இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, அலங்கோலம் காணப்படுகிறதே, அசுத்தம் எங்குமாக வியாபித்து இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட தொடர்பில்லாதவனாக நான் காணப்படுகிறேனே. கனி தேடி வருகிற ஆண்டவர், கனி இல்லையா, கனி இருக்குதா இல்லையா, ஏதாவது கிடைக்குவாதா என்று ஆண்டவர் தேடி வருகிறாரே. பிரயோஜனமற்ற வாழ்க்கை அது வெட்டி எரிந்து போடுவதற்கு தானே ஏதுவாக இருக்கும். நியாய தீர்ப்பின் வார்த்தை என்ன சொல்லப்படும், வெட்டி போடு. இன்றும் தோட்டக்காரனாக உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர், நாம் இன்னும் அதற்கு பராமரிப்பு செய்வோம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நாம் அதை தரித்து விடலாம் என்று சொல்லி இன்னும் ஆண்டவர் ஒரு கிருபையின் காலங்களை கொடுத்திருக்கிறாரே. என் அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிரோட்டுகிறார். உயிரோட்டும் ஒரு ஆண்டவர், உயிரோட்டும் ஒரு ஆண்டவர். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார் 14வது வசனத்தில் 13வது வசனத்தில், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, உங்களுடைய பிரேத குழிகளை திறப்பேன். பிரேத குழி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அசுத்தம், துர்நாற்றம், இப்படிப்பட்ட யாரும் அருகிலே போய் நின்று நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உடையதுதான் அந்த பிரேத குழி. ஒருவேளை மரித்த நிலையை அது வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்த நிலையில் உள்ள உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆனலும் இன்றி குளிரும் இன்றி ஒருவேளை நீ அழிவுக்கு நேரானவனாக மரித்த நிலையிலே மௌனத்தில் இருக்கிறவனைப் போல நீ இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடமாய் திரும்பு என்று சொல்லுகிறார். என்னிடமாய் நீ திரும்புகின்ற பொழுது உனக்கு உன்னை நான் பிரேத குழியிலிருந்து உயிரோடு எழுப்புவேன், மரித்த நிலையில் உள்ள உன்னை நான் மீட்டெடுப்பேன். இதைத்தான் தாவீதனுடைய அனுபவமாக அவன் 40வது சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். உளையான சேற்றில் இருந்தேன், கர்த்தரனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்திய அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அடக்கி கொண்டிருக்கும் கல்லறை உடைக்கப்படும். நீ தேவனிடமாய் திரும்பு. உன்னை எந்த காரியம் அடக்கி உன்னை அசுத்தனாக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உன்னை கல்லறை போன்று உன்னை வெளியே வர முடாமல் உன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னை குழப்பமடைய செய்து கொண்டிருக்கிறதோ, உன்னுடைய தொடர்பை துண்டித்து கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உன்னை மீட்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. உன்னை உயிரோடு எழுப்புவேன். 14வது வசனம் அதைத்தான் சொல்கிறது, உன்னை நான் உயிரோடு எழுப்புவேன். ஆம், த ரெஸ்டோரேஷன், அங்கே என்னை ஆண்டவர் மீள கட்டுகிறார். எலும்பு உயிரடைகிறது, எலும்பு உயிரடைகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு மகத்துவம் உள்ள வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஜீவனோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஜீவ தேவனை நீ நோக்கி பார்க்க மாட்டாயா? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பண்டிகை என்பது ஏதோ வீட்டிலே விருந்துகள், உபச்சாரங்கள், வெளியே செல்கிறோம், ஷாப்பிங் செல்கிறோம், மாலுக்கு செல்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் வாழ்வை உயிரடைய செய்திருக்கிறார். மரித்து போன நிலையிலிருந்து என் வாழ்வை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார், ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். உலர்ந்த என்னுடைய எலும்புகள் அங்கே சதை வைக்கப்பட்டு அவைகள் புஷ்டியாக காணப்படுகின்றன. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு அதைத்தான் அங்கே சொல்கிறார் 21வது அதிகாரம் 24வது வசனத்தில். ஆம், எலும்பானது சதைகளால் மூடப்படும். எவ்வளவு மகிமைக்குரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவியை நான் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆம், என் தேவனுடைய ஆவி இல்லை என்றால் நான் உயிரற்றவன்.
நான் உயிரற்றவன், நான் உயிரோட்டமுடையவனாக உன்னதருடைய சாட்சியாக நான் சாட்சியோடு நான் பயணித்துக் கொண்டிருப்பதற்கு என் ஆண்டவருடைய ஆவியானுடைய பலன் எனக்கு தேவை. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியை வைப்பேன் என்றால் என் தேவனுக்கு சாட்சியாக உங்களையும் என்னை நிறுத்தப் போகிறார். மடிந்து கொண்டிருந்தேன், என் ஆண்டவர் மீட்டெடுத்தார், இன்றைக்கு அவருக்கு நான் மாகுன்னத சாட்சியாக நிற்கிறேன் என்று சொல்லி நீ கூறி சொல்லுவாய் என்றால் என் தேவன் உன்னை உன்னிலே மகிமைப்படுவார். ஆவியை வைப்பேன், உனக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக, உன்னுடைய உனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவராக, உனக்கு வழிகாட்டக்கூடியவராக, உன்னை வழிநடத்தக்கூடியவராக பரிசுத்த ஆவியான உரை உனக்கு நான் கொடுப்பேன். அவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நடத்துகின்ற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு. உலகம் உன்னை தூற்றலாம், உன்னை வெறுக்கலாம், நீ ஆகாதவன் என்று தள்ளப்படலாம். ஒருவேளை உன்னுடைய பாவத்தினாலே நீ அடையாளப்படுத்தப்பட்டு பாவத்தின் முகவரியோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் தேவன் அப்படியல்ல, மகனே மகளே என்று அழைத்து உன்னை அரவணைக்கிற ஆண்டவர் உன்னிலே தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேசத்திலே வைப்பேன், உன்னை தேசத்திலே வைப்பேன். உங்கள் தேசத்திலே, உங்களுடைய தேசம் எது? நம்முடைய குடியிருப்பு பரலோகம். உன்னை பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாக இந்த உலகத்திலே நான் வாழ வைப்பேன். பரலோக ராஜ்யத்திற்கு நான் உன்னை கொண்டு செல்ல போகிறேன். நீ அந்த தேசத்திற்கு சொந்தக்காரனாக, அந்த தேசத்தின் பிரஜையாக, குடிமகனாக உன்னை நான் வைக்கப் போகிறேன். தேசமற்றவனாக அல்ல, முகவரி இல்லாதவனாக அல்ல, நீ பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளி என்கின்றதான ஒரு முகவரியை நான் உனக்கு கொடுக்கிறேன். தேசத்திலே வைப்பேன், தேசத்திலே வைப்பேன். ஆமர்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நான் உன்னை அறிய செய்வேன். நீ கர்த்தர் என்று அறிந்து, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அங்கே பாருங்கள், உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எதற்காக இந்த பூமியிலே பரலோகவாசியாகிய என்னை இந்த பூலோகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார்? தேவன் அறியப்பட வேண்டும், என் மூலமாக தேவன் அறியப்பட வேண்டும். ஜீவிக்கிற ஆண்டவர் உண்டு என்பதை அறிய வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய அங்கே நறுமணம் என் வாழ்விலே வீச வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சமார்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் அதற்காக வைத்திருக்கிறார் ஐயா. அம்மா, அதற்காக உங்களையும் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் இருந்தாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். உங்கள் மூலமாக தேசம் தேவனை அறிய வேண்டும். அறிய செய்வேன், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இதுதான் The celebration of hope. இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாடுதல், குதூகலமான பண்டிகை. எப்படி உயிரற்ற என்னை என் ஆண்டவர் உயிர்ப்பித்தார், மரித்த நிலையில் இருந்த என் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த எனக்கு நம்பிக்கையை ஊட்டினார், அறுப்புண்ட நிலையில் இருந்த என்னை அணைத்துக் கொண்டார். இப்பொழுது நாற்றமில்லை, துர்நாற்றமில்லை, இப்பொழுது உயிரற்ற நிலையில்லை, இப்பொழுது நான் பலனற்ற நிலையில் இல்லை, இப்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன். என் ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதை இந்த உலகம் என் மூலமாக அறிந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் கொண்டாட்டம், இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, தேவரீர் உயிரோடு எழுந்தது எங்களை உயிர்ப்பிக்க, எங்களோட உயிரற்ற நிலைமையிலிருந்து எங்களை மகா பரிசுத்தமான நிலைக்குள்ளாக எங்களை கொண்டு வர, நாங்கள் பலனடைந்து உமக்கு சாட்சிகளாக இருக்க உம்முடைய ஆவியானவர் எங்களை குற்றப்படுகிறார். நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீர், ஆவியினால் எங்களை நிரப்புகிறீர், இந்த தேசத்திலே பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக எங்களை அறிய செய்து வைக்கிறீர்.
உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதின அனுபவமாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பிரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.